சிவாய நம. பஞ்சபுலியூரில் கானாட்டாம்புலியூர் கானாட்டாமுள்ளூரில் எழுந்து அருள் புரியும் அருள்மிகு கோள்வலை நாயகி உடனுரை அருள்மிகு பதஞ்சலீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் தலவரலாறை இப்பொழுது நமது ஐயா கூறுவார். சிவானமையா. ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது வந்து விக்ரம சோழன் காலத்தில் கட்டின கோவில். நடராஜா வந்து ரெண்டு முறை காட்சி கொடுத்த இடம் இது. ஒன்று பதஞ்சலி முனிவருக்காக, மற்றொரு நட சுந்தரமூர்த்தி நாயனர். இறைவன் திருவருள் சாமி. பதஞ்சலி முனிவர் யார் அப்படின்னா, இதுக்கு முதல் ஜென்மாவில் ஆதிசேஷன் இருந்தவர், மகாவிஷ்ணுனுடைய படுக்கையாக இருந்தவர் சிவாய. மறு ஜென்மாவில் தான் அத்திரி மகரிஷிக்கும் அனுசுயம்மாவுக்கும் ஆந்திராவில் கோதாவரி நதிக்கரையில் பிறந்தவர் பதஞ்சலி முனிவர். இளம் வயசுலேயே சிதம்பரம் வந்து நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு உன்னுடைய நர்த்தன காட்சியை பார்க்கணும்னு விருப்பப்படும் போதும் நந்திகேஸ்வரர் தான் இங்கே வழிகாட்டுறார். உள்ளே இருக்கிற பகவான் வந்து சுயம்பு மூர்த்தி இல்லைங்க. சுயம்பு லிங்கங்கிறது ரொம்ப விசேஷமானது. சுயம்பு மூர்த்தி இருக்குது, சிவஸ்தலம் இருக்குது, நீ அங்கே போய் தபசு பண்ணு, உனக்கு காட்சி கிடைக்கும்னு சொன்னதாகவும், ரொம்ப காலம் இங்கே அத்தி மரத்தின் கீழே தபசு பண்ணி காட்சி கொடுத்த இடம் இது. பதஞ்சலி முனிவரை பொறுத்தளவில் யுகங்கள் கடந்து வாழ்ந்தவர். ஒவ்வொரு ஜென்மாவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மாவில் பதஞ்சலி முனிவர்னா, இதுக்கு முதல் ஜென்மாவில் ஆதிசேஷனாக இருந்தால், அதுக்கு முதல் ஜென்மா அவருக்கு லக்ஷ்மண அவதாரம், அதுக்கு முதல் ஜென்மா அவருக்கு பலராம அவதாரம். இப்படியா அவருடைய அவதாரங்கள்லாம் போகுது. பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு ஒரு மொழி. உலகம் வச்சோடு இன்னைக்கு யோகா மெடிடேஷன்லாம் இருக்குன்னா, அதுக்கு மூலம் யாருன்னா பதஞ்சலி. மகாபாஷ்யம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுக்கு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் அதுக்கு சிறப்பு எழுதியிருக்கார். ஆதிசங்கரர் வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவான காலம், 32 வயசு தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த நூலை எடுத்து இதுக்கு சிறப்புரை எழுதிட்டு 2 வரியில் அந்த நூலுடைய சிறப்பை சொல்கிறேன். மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வாசாசனியம் சொல்கிறார். அப்படியே தமிழர் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மகாராஜ்யத்தை கொடுத்தா கூட இந்த மகாபாஷ்யங்கிற நூலுக்கு நிகர் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. அந்த அளவு சிறப்பு வாய்ந்தவர் பதஞ்சலி முனிவர். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா உற்சவர் நடராஜர், மூலவர் ஆதி மூலநாதர். பார்த்தேன்னா எல்லா கோவில்லையுமே துவார பாலகர் இருக்கும், பால்ட துவார சக்தி இருக்கும். ஆனால் அங்கே மட்டும்தான் பிரத்யேகமாக விசேஷமாக ரெண்டு ரிஷிகள் துவார பாலகராக இருப்பார். ஒரு பக்கம் பதஞ்சலி முனிவர் இருப்பார், இன்னொரு பக்கம் வியாக்ரபாலர் இருப்பார். வியாக்ரம் அப்படின்னா புலி நட்டம், பாதம்னா காலு, புலிக்கால் முனிவர். இறைவன் என்ன காரணம் அவருக்கு அந்த மாதிரி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, உஷக்கால் அடைகாலம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வண்டுகள் வைக்கிறதுக்கு முன்னாடி பூவா பறிச்சு சாமிக்கு தொடுத்து வைக்கிறது அவருடைய முக்கியமான திருப்பணியாக செஞ்சிருக்காங்க. பகவான் அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு காட்சி கொடுத்துட்டு அவனுக்கு என்ன வர வேணும்னு கேட்கும்போது கூட, சுயநலம் இல்லாமல் அவர் செய்யக்கூடிய சேவைக்கே உகந்ததா புலி கண்ணையும் புலி காலையும் உருவினார். இரவில் கண்ணிதறிஞ்சு புலி கண்ணையும், மரம் ஏறி பூ பறிக்கணுங்கிறதுக்காக புலி காலையும் அதனால்தான் அவர் பேரே வியாக்ரபாலர் அப்படின்னாச்சு. இப்போ பதஞ்சலி முனிவர் வந்துடும். பதஞ்சலி முனிவர் தபசு பண்ண இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரம் நடராஜா கோவில், அதுக்கு மேற்கு பகுதியில் இளமை ஆக்கினார் கோவில் ஒரு கோவில், அதுக்கு மேற்கு பகுதியில் அனந்தீஸ்வரர் கோவில் ஒரு கோவில். அதன் பிறகு இங்கே வந்து ரொம்ப காலம் அத்திமரத்தின் கீழே தபசு பண்ணிக்கிட்டு பகவானை பூஜிச்சுக்கிட்டு ரொம்ப காலம் இங்கே இருந்துட்டேன். இங்கே தபசு பண்ணும்போதே என்ன ஒரு விசித்திரம் நடக்குமா, தினமும் போய் நடராஜா போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாராம் பதஞ்சலி இங்கிருந்து. ஆமாம், இங்கிருந்து சிதம்பரம் 25 கிலோமீட்டர் தூரம். அந்த வைக்கல் வசதியிலான காலத்தில் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பதஞ்சலி முனிவர் வியாக்ரபாதர் திருமூலர் இந்த 3 பேருமே ஏக காலத்தில் ஒரு குரு கிட்டையே சிஷ்யராண்டவன். யார் அந்த குரு அப்படின்னா நந்திகேஸ்வரர். அதனால் அவங்களாம் நினைச்ச மாத்திரத்தில், நினைச்ச உருவத்தில், நினைச்ச இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய சக்தி படைச்சவங்க. ராஜாவை நினைச்சா போதும், எந்த இடத்தை விரும்புகிறாரோ அந்த இடத்துல இருப்பார். இந்த மாதிரி ஒரு அலாதியான சக்தி படைச்சனால தான் எல்லாம் சாத்தியமாச்சு. இதை நீங்கள் ஆட்சி கொடுத்த பிறகு திருவாரூர்த்த திருவிழமல் இருக்கு.
அங்கே இவர் தபசு பண்ணி காட்சி கொடுத்த இடம், ராமேஸ்வரம் கோவில் இவர் தபசு பண்ணி காட்சி கொடுத்த இடம், திருச்சியிலேருந்து பெரம்பலூர்ல எல்லாம் திருப்பட்டோன்னு பிரம்மபுரீஸ்வரர்னு சுவாமி பேர், அந்த கோவில்ல தான் இவர் தபசு பண்ணி காட்சி கொடுத்து ஐக்கியமான இடம். இடம் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் கொள்ளிடத்தின் தென்கரை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கொள்ளிடத்தின் வடகரைக்கு வர்றார். இறைவா வடகரைக்கு வந்து வட திசையை பார்த்து கை கூப்பும் போதே இங்க இருக்கிற பகவான் வந்து ஆகாய மார்க்கமா அவருக்கு இது காட்சி கொடுத்துடுற. என்ன காரணம் இங்க வரல அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க பார்த்தாலும் சிவலிங்கம் தான் அவர் கண்ணுக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய பெயர் வந்து அதிர்ஷ்ட மித்திகா அப்படின்னு இருக்கு. மித்திகைன்னா மண்ணு, அதிர்ஷ்டமான மண் அப்படிதான் இருந்திருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த பிறகு அவர் வச்ச பெயர் தான் இன்னைக்கும் வழக்கத்துல இருக்கு. எல்லா பதிகத்திலையும் பாத்தீங்கன்னா காணாட்டு உள்ளூரில் கண்டு தொழுதினேன் பதியங்கள் நாட்ட முடியாத அளவு முள்ளூர் நம்ம அதை பிரிச்சுக்கணும். இந்த முள்ளூர்ங்கிறது சிவலிங்கங்களுடைய கொம்புகளை குறிக்கிறது. சிவசிவா எங்க பார்த்தாலும் சிவலிங்கமான அழகாரோட எடுத்து வைக்க மனம் இல்லாம அவரோட கரையிலேயே எங்கள் வாடிட்டு அங்க நின்னபடியாவே தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேன். இறைவா இதுதான் நடராஜா ரெண்டு முறை காட்சி கொடுத்ததுக்கான விளக்கம். அப்புறம் எங்க தல விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ள இருக்கிற பகவான் வந்து சுயம்பும் மூர்த்தி, பகவானுடைய நாமம் வந்து பதஞ்சலீஸ்வரன் பேர். இந்த பதஞ்சலிங்கிற நாமத்தோட வேற எங்கேயுமே பகவான் பார்க்க முடியாது. அதுதான் அங்க உள்ள விசேஷம். இந்த கர்ப்ப கிரகத்துக்கும் ராஜகோபுரத்துக்கும் 205 அடி நீளம். நடுப்புற இந்த மாதிரி 5 நிலைப்படிகள் இருக்கும். அதையும் தாண்டி சித்திரை மாசம் 1 சூரியனுடைய கதிர்கள் நேர சாமி மேல வந்து படும். சித்திரை மாசம் 1 அதனால் என்ன பலன் அப்படின்னா, கட்டிடக்கலை கட்ட சொன்ன மகாராஜா இல்லை, கட்டின ஸ்தபதிகள் இல்லை, இருந்தாலும் அந்த கட்டிடக்கலை இன்னைக்கும் நிலைச்சி நிற்கிது. ஞானபூர்வமாக பார்த்தோம்னா சூரியன்கிறது ஒரு சுத்திர கிரகம், பூமிங்கிறது ஒரு சுத்திர கிரகம், கண்டிப்பாக ரெண்டு சுத்திர கிரகங்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது தான் அந்த நிகழ்வு நடக்கும். பூமி சரியா தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சூரியமாக சொல்லி வச்சிருக்க. சூரிய பகவான் சாய் மேலே படலை அப்படின்னா இயற்கையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுங்கிறத மக்களுக்கு உணர்த்தான் இந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இறைவா இறைவா அம்பாள் பேர், அம்புஜாட்சின்னு பேர். ஆஹா, இந்த ஆட்சிங்கிற பேர் உள்ள அம்பாள் நதியில சக்தி வாய்ந்ததா இருக்கும். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி விஷயில அம்பாளுக்கு அம்புஜாட்சி, அம்புஜம் அப்படின்னா தாமரைனர். அம்பாளுடைய 4 கையில ஒரு கையில தாமரை இருக்கும். குடும்பங்கள்ல ஏற்படக்கூடிய மங்கள காரியங்கள், தடை வம்பு வழக்கு வியாஜ்யம் குழந்தை என்ன உயர் பதவி முன் ஜென்ம வினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்பாளுடைய மனசார வேண்டிட்டு போகும்போது அந்த குடும்பங்கள்ல சுபம் நிகழ்வுங்கிறது ஐதீகமா இருக்கு. இறைவன் திருவருள் சாமி ஒரு பேர் வந்து அம்பாளுக்கு கோல் வளைக்கை அம்மன். கோல் அப்படின்னா 9 கோள்களை குறிக்கிறது. இந்த வளைக்கை 9 கோளும் அதனால்தான் எல்லா சிவஸ்தானம் நவ கிரகங்கள் தனியா இருக்கும். இல்லாததுக்கு காரணம் அம்பாளுடைய கையிலேயே நவகிரகங்கள் நாகதோஷ பரிகார தலம், பதஞ்சலி முனிவர் பூஜிச்சு பகவான் காட்சி கொடுத்த தலம், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்ற தலம், சூரிய பகவான் வணங்கும் தலம், கார்த்திக நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம் உள்ளவங்க விசேஷமா வழிபட வேண்டிய தலம். சிவாதிரி சிவனை போற்றி நாட்டவர்க்கு மகிழ்ச்சி. சிவானுமே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுஜே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கோ பொழுத்தலை புலையன தனக்கு செம்மையே ஆய சிவபதமணித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கர பிடித்தேங்கு எழுந்து அருள்மணியே சிவாதிரி சிற்றம்பலம் சிற்றம்பலம்.
மகிழ்ச்சிங்க சிவாயனம் ஆனந்தங்க.